ஹாய், பச்சை வேர்க்கடலை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கால் கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, முந்திரி, தேங்காய், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு குழம்பு மிளகாய், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா சோம்பு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் உப்பு கொஞ்சமாகவே போடுங்க. ஏன்னா வேர்க்கடலையும் உப்பு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கிரவுண்ட் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 விசில் வச்சு எடுங்க. என்ன நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு, கிரேவியும் சூப்பராக வந்திருக்கு. இந்த கிரேவிக்கான பெஸ்ட் காம்பினேஷன் சப்பாத்தி இல்லைனா தோசை. இந்த மாதிரி 1 மினிட் ரெசிபி கற்றுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.